இயேசுராடி யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஞானிபதிகளின் புஸ்தகம் 16:4 ஜட்ஜஸ் சாப்டர் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாக இருந்தான். தெலிலால் என்கிற ஒரு ஸ்திரீயோட சிம்சோன் சிநேகமாக இருந்தது சிம்சோனுக்கு அழிவை உண்டாக்கியது. சில தப்பான சிநேகம் அழிவை உண்டாக்கும், நல்ல சிநேகம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டு சிநேகிதர் இயேசுவாக இருப்பாராக. இயேசுவை தான் உங்களோட லைஃப்பில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, லைஃப் லாங் டில் அண்ட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஜீசஸ். இஸ் அ நேம் அபவ் ஆல் நேம், ஆல் மைட்டி காட். அந்த சர்வ வல்லவருடைய அவருக்கு நீங்கள் நண்பராயிருங்கள், அவரை நீங்கள் நண்பராக எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலையை பாருங்கள், நிலைமையை பாருங்கள். தப்பான சிநேகம் சிம்சோன் தெலிலாலோடு இருந்து, இந்த சிநேகம் அவனை அபிஷேகத்தை இழக்க வைத்தது, கண்ணை குருட்டாட்டம் பண்ணியது, தந்த பலத்தை இழக்க வைத்தது, நிர்வாணமாக்கியது, கோட்டைக்கு நடுவில் தொங்கவிடப்பட்டது, அவமானப்படுத்தியது. சில தப்பான சிநேகம் உங்களை நடுரோட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்துடும். சில தப்பான சிநேகம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க வைத்து வெறுமையாயிடுவீங்க. உங்கள் தப்பான சிநேகம் உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்து உங்களை ஒரு வழியாக்கி வெறுங்கையாகி பிச்சைக்காரனை கூட மாற்றிடும். சகோதரா சகோதரி ஜாக்கிரதை. சம்மடிக்கிற சிநேகம், தண்ணி அடிக்கிற சிநேகம், போதைக்கு அடிமையாக இருக்கிற சிநேகம், தவறான சகவாசம் உள்ள சிநேகத்தை கட் பண்ணிவிடுங்க. உங்களை ஜபத்து கொண்டு போகிற சிநேகம், நீங்கள் ஆவிக்குரிய வளரணும்னு நினைக்கிற சிநேகம், நீங்கள் இன்னும் ஜபத்தில் வளரணும், வேதவசனத்தில் வளரணும்னு நினைக்கிற சிநேகம், கர்த்தரோடு நீங்கள் இசைந்திருக்குன்னு நினைக்கிற சிநேகம், இப்படிப்பட்ட நல்ல நட்பை தெரிந்து கொள்ளுங்கள். சில சிநேகத்தை கட் பண்ணினா தான் தப்ப முடியும். குடிகாரராக இருந்தாலும் நட்பை கட் பண்ணியும் அந்த பழக்கம் கூட மாறிடும். சிநேகம் உங்களை தப்பான சிநேகம் தப்பான பாதை கொண்டு போகுது. ஆகையினால் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார், இந்த சிம்சோனுக்கு உண்டான தவறான சிநேகம் கோட்டைக்கு நடுவில் நிர்வாணமாக கட்டி குருடனாக நிற்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு. தேவன் தந்த அந்த நசரிய விரதத்தையும் பிரதிஷ்டையும் இழக்க வைத்து விட்டது. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைத்து விட்டது. இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆனாலும் செக் வெதர் இட்ஸ் எ ரைட் ஃப்ரெண்ட், வெதர் இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட், கேன் ஐ கனெக்ட், இஸ் இட் அ காட்ஸ் வில். செக் யுவர் செல்ஃப் மை பிரதர் அண்ட் சிஸ்டர், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. இந்த சிநேகத்தினால் உண்டாகிற குழப்பங்கள் மாறட்டும், சித்தமான நட்பு ஒட்டட்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளை வாழ்க்கையில், கணவன் மனைவி வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சித்தமில்லாத நட்பு எனக்கு வேண்டாம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, கல்லூரியில் சித்தமில்லாத நட்பு இயேசு நாமத்தில் வேண்டாம். வானம் திறக்கப்படட்டும். இந்த நாள் இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக். இந்த நாள் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்களை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஏசப்பா நான் கெஞ்சி கேட்கிறேன், சுகத்தை கொடுங்க, சுகம் உண்டாகட்டும். நான் கட்டளை கொடுக்கிறேன், பி ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.